இன்றைக்கி நம்மளோட சமையலில் சூப்பராக ஒரு உளுந்து வடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கப் உளுந்து எடுத்து அதோட ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து நல்லா அலம்பிட்டு ஒரு 2 hours வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இதுவும் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 teaspoon வீதம் இந்த மாதிரி மிளகு வந்து 1-2 அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் அதோட ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த உளுந்தும் அரிசியும், இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, ரொம்ப தண்ணி தெளிக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு வடை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் வந்து உப்பு ஆட் பண்ணி அரைக்கக்கூடாது, எல்லாம் கலந்துட்டு லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணணும். இது நான் வந்து மிக்சியில் அரைக்கிறேன், நீங்கள் வேணால் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். இந்த பக்குவத்துக்கு ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ இதோட நம்ம ஆட் பண்ண வேண்டிய பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்த்து ஆட்டில் இனிமேல் தான் ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து 1/2 spoon அளவுக்கு மிளகு, அப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டே வந்து நம்ம உப்பு ஏன் ஆட் பண்ணலைன்னா, தண்ணி விட்டுறோன்னு சொல்லுவாங்களே, இப்போ வெங்காயத்துலேயும் அதிகமான அளவுக்கு தண்ணி இது இருக்கும். அதனால் நம்ம வந்து எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வச்சுருந்தோன்னா அப்படியே தண்ணி விட்டுரும். அதுக்காக நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இதில் வந்து நான் பச்சரிசி போட்டு சேர்த்தே வந்து நான் இதில் அரைச்சிருக்கேன். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்துப்பாங்க, அதாவது உளுந்து அரைச்சிட்டு லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், அப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் குடிக்காது, அந்த 2 பர்பஸ்க்காகவும் அது மாதிரி பண்ணுவாங்க. இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 spoon வீதம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், உப்பு கலந்த உடனேயே வந்து அப்படியே தண்ணி விடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் ரொம்ப தண்ணி கலந்து மாவு ஆட்டிடக்கூடாது, எண்ணெய் குடிச்சிரும். இப்போ அடுப்பில் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ வடை பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வடை போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் பாருங்கள் சூடாயிடுச்சு, அதாவது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அப்புறம் வெளியில் வந்து நல்லா வெந்த மாதிரி தெரியும், உள்ளே வந்து மாவாக இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாவு எடுத்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த மாதிரி தண்ணியில் வந்து நல்லா கையை நினச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாதிரி எடுத்து நடுவில் இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, கொஞ்சம் பக்கத்தில் அப்படி. ஒவ்வொரு தடவையும் தண்ணியில் கையை டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி போடுங்க. நம்மளோட வடை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து சில டிப்ஸ் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வடை வரும். இப்போ என்னென்னா, நம்ம வந்து அதாவது மாவு ஆட்டும்போது கொஞ்சம் கவனமாக, அதாவது அதிகமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் தெளித்து ஆட்டணும். குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் கிரைண்டரில் ஆட்டிக்கோங்க. அதே மாதிரி உப்பு காரம் அதெல்லாம் வந்து அவங்கவுங்க இஷ்டம் போல் போட்டுக்கோங்க. இப்போ சிலருக்கு வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும், சிலருக்கு வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக போடுறதுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து வடை பேஸு, அதாவது நம்ம உளுந்த வடை இப்போ பண்ணுறோம்ல, இதுதான் வந்து வடை பேஸு. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இது வந்து சாம்பார் வடையாவோ, இல்லை தயிர் தாளிச்சு விட்டு தயிர் வடையாவோ, ஸோ நம்ம விருப்பம் போல் எப்படி வேணாலும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். நம்மளோட உளுந்த வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அது போடும்போதே எவ்வளோ சத்தம் வருது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. செஞ்சு பாருங்கள் பாருங்கள், நம்மளுடைய அந்த உளுந்த வடை வந்து சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இதில் வந்து நம்ம உப்பு மட்டும் கொஞ்சம் அளவாக போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு சட்னியோடு தான் நம்ம சர்வ் பண்ணுவோம். ஸோ அதுலேயே வந்து அது அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, பொறுமையாக பண்ணுங்கள், சூப்பராக வரும். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.